ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளாவில் ஃபேமஸான கடலைக்கறி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் போகிறோம் பொதுவாக தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தான் கடலைக்கறி செய்வாங்க இந்த வீடியோவில் நான் வந்து தேங்காய்னா அரைச்சி ஊற்றாமல் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டான மசாலா அதிகம் சேர்க்காமல் கடலைக்கறி செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கால் கிலோ கருப்பு சுண்டலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் அது தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட்டானதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பூண்டை தட்டிகிட்டு சேர்த்துக்கறங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கிறங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு லைட்டாக பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கிறங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அடுத்து வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கிருங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிறங்க வேக வச்ச சுண்டல்லேருந்து கால் கப்பு எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்த இது கூட ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதுவே அதிகமான காரமாக இருந்துச்சு பார்த்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்தளவு என்னமோ சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் சோம்பு பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும் கால் கப்பு கருப்பு சுண்டல் வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சி சாரில் சேர்த்து ஊற வச்ச ஆறு முந்திரியை இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேங்க அரைச்ச பேஸ்ட்டை இந்த கொதிக்கிற கடலைக்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சுண்டல் முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இந்த கடலைக்கறி நல்ல டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக கொதிச்சிரும் கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் மல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அப்புறம் என்னங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க இந்த கடலைக்கறி வந்து ஆப்பம் தோசை இடியப்பம் இட்லி இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்